தமிழகத்தில் நெடுஞ்சாலை துறையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் செவ்வாய் அன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக ஆட்சியில் முட்டை கொள்முதல், பருப்பு கொள்முதல் ஆகியவற்றில் முறைகேடுகள் நடந்து வருவதாக புகார் தெரிவித்த இளங்கோவன் நெடுஞ்சாலை துறையிலும் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலை துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைக்கு 2014-15 சிஆர்ஐடிபி ஃபண்ட், அதாவது சென்ட்ரல் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழாக 2,000 crore தரப்பட்டுள்ளது. இந்த 2,000 crore அதில் கிட்டத்தட்ட 13.5% கமிஷனாக, அதாவது லஞ்சமாக முதலமைச்சர் வாங்கி இருக்கின்றார். அது இல்லாமல் இன்னொரு 10% லஞ்சத்தை துறையில் சம்பந்தப்பட்ட மந்திரியோ மற்றும் சில எம்எல்ஏக்களும் அதை பெற்றிருக்கின்றார். அதாவது 2,000 crore ஒதுக்கி இருக்கின்றது சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு, தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த 2,000 crore வந்து 13.5% லஞ்சமாக முதலமைச்சர் பெற்றிருக்கின்றார். அது முதலமைச்சர்னா இப்போ இருக்கிறவரா இல்ல இப்போ உள்ள இருக்கிற முன்னாள் முதலமைச்சரா எனக்கு தெரியல, பட் அரசுடைய முதலமைச்சர் வாங்கி இருக்கின்றார். வாங்கி கொண்டுதான் இப்போது ரோடுகள் போடுவதற்கும் மற்றும் கட்டுமான பணிகளுக்கெல்லாம் அவர்கள் உத்தரவு சில கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கான்ட்ராக்டர்களிடமிருந்து லஞ்சமாக 13.5% ஏற்கனவே வாங்கிவிட்டார்கள். இன்னொரு 10% தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அந்த துறையின் மந்திரிக்கும் மற்ற சட்டமன்ற. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய போதிய அவகாசம் இருப்பதால் கட்சி மேலிட முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார்.